உங்களுக்கு இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்காகவும் உங்களை சொல்லி பார்த்தா போலீஸை பற்றியும் ஒரு ஏதாவது த்ரீ மினிட்ஸ் கொடுக்கலாம் ஸ்பீச் பண்ணுவோம். ஓகே, என் பேர் சாதிக் பிரசாத். நான் இப்போ கேஸ்டி தண்ணி மெடாலியன் பூந்தமல்லி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்கிற தண்ணி மெடாலி தேங்கிற நீங்கள் உங்களுக்கு தேங்கிற கொடுக்காங்க நிறைய கம்பெனி வந்துருக்கீங்க. நாங்கள் சும்மா வெயிட்டிங் தான், நம்ம வேலைக்கு சார் இங்கே தான் கஷ்டப்படணும். வேலைக்கு வந்தால் ஒரு சமயம் ஜாலியாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நான் படிக்கும்போது இதே மாதிரி ஸ்டூடெண்ட் பழைய ஸ்டூடெண்ட் வந்து பேசுவோம், அப்போ என்ன அதுவும் இருக்கும், நம்ம எப்படி இங்கே வந்து பேசுவோம். அதுதான் இந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 2 வருஷம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு வந்தேன், 2019. இப்போ 2 வருஷம் முடிஞ்சு ப்ரொஃபஷனல் பீரியட் முடிஞ்சிச்சு, ஜாலியெல்லாம் போகுது, ஃப்ரீயாக இருக்கும் எல்லாமே. நீ இங்கே தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அங்கே வந்தால் வேறு மாதிரி கொஞ்சம் வீட்டோட டச்சாக இருக்காது, மற்றபடி அங்கே ஜாலியாக தான் இருக்கும். போலீஸாக இருக்கையும் வந்துட்டு பிறகு வேறு வேலைக்கு போக மாட்டோம் நம்ம, இந்த கஷ்டப்படுவோம். முன்னாடி இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், ஒவ்வொரு நாள் எப்படா வேலைக்கு போவோம் எப்படா வேலைக்கு போவோம்ட்டு எல்லாரும் பக்கம் பார்த்த வேலைக்கு வந்து எல்லா வேலைக்கு வந்து இருக்கும். ஆனால் மாதம் 31 வரல சேலரி வரும், அப்போ ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுக்கு எப்பயுமே. அதுக்கப்புறமேட்டு எல்லாமே பழகிடும், ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுங்க, எக்ஸாம் காலத்துக்கு வந்துச்சுன்னா 3 மாதம் வந்துடும். நாங்கள் இருக்கும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும், கம்மியாக தான் இருக்குது, 10,000 சொல்லுவாங்க, இந்த வீட்டு தான் இருக்கு. படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஆர்டர் பண்ணுங்கள், ஃபோன்லாம் பேசாதீங்க. நான் சொல்லி இப்போலாம் உங்களுக்கு ஃபோன் தராது சார், அப்போலாம் ஃபோனே நான் எடுத்துகிறேன். 1 வருஷம் நான் கரெக்டாக 2018 நவம்பரில் வந்தேன், 2019 நவம்பர் போனேன். 1 வருஷத்தில் நான் ஃபோனே யூஸ் பண்ணல, அதாவது ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணேன். சின்ன ஒரு ஃபோனை எடுத்து வந்து அந்த ஃபோன் தான் பேசுவேன், ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ண, வாட்ஸ்அப் நான் அமேசான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் பேசுகிறேன். வாட்ஸ்அப் 1 வருஷம் யூஸ் பண்ணல, அதுக்கப்புறம் வேலைக்கு வந்த பிறகு வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்து ஜாலியாக போய் ஜாலியாக போனிருப்போம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் 1 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். நீங்களும் வந்து இந்த இடத்துல அடுத்த பேட்ச் வரும்போது நம்ம புது நம்ம அகாடமி வரும், அங்கே நீங்களும் வந்து பேசணும்னு நினைங்க, கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே. எல்லாருமே ஒரு போன செலெக்ஷன் விட்டுருப்பீங்களா, கண்டிப்பாக யாராவது விட்டுருவாங்க இருப்பீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தான் என் கூட இருந்து விட்டாங்க, 19 செலெக்ஷன் விட்டாங்க, போன செலெக்ஷன் அடித்தாங்க, எல்லாருக்குமே கிடைச்சிடும் கண்டிப்பாக. ஆர்டர் பண்ணே ஒன்றுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஈஸியாக இருக்கும், நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், நான் படிக்கும்போது தான் கஷ்டம்னு சொல்லுவீங்க, படிக்கும்போது உட்காந்து தான் கஷ்டம் தெரியும்ட்டு. ஆனால் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா ஜாலியாக இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டம் தான், ஆர்டர் பண்ணுங்கள், விளையாட்டாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் விளாண்டுக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. யாருமே கேட்க போகிறதில்ல, ஜாலியாக சுற்றலாம், எதுவுமே கிடையாது. போலீஸ் எல்லாமே கிடைக்கும், ஆனால் நீங்கள் இந்த 1 வருஷம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன படிச்சிருக்கு? நான் டிப்ளமோ ட்ரிபிள் படித்தேன், 2 வருஷம் ஃபோர் கார் கம்பெனி வச்சு அந்த கம்பெனியை மூடிட்டான். அதில் இப்போ தான் மூடினா அந்த கம்பெனி, நம்ம ப்ரைவேட் ஜாப்பில் இருந்தோன்னா இப்போ அந்த கம்பெனியில் 40,000 ரூபாய் சாப்பி வாங்கிக்கோங்க, எல்லாருமே 2,000 பேர்கிட்ட எல்லாமே சாப்பி போய் எடுத்துட்டாங்க. ஆனால் நான் இப்போ கவர்மெண்ட் வரலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மாதம் 31 சாப்பி வரப்போகுது, ஜாலியாக ஜாலி பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் ட்ரிபிள் படித்தேன், ஆனால் படித்ததுக்கு ஏற்ற வேலை செய்யலாம். ஆனால் நம்ம டிகிரி முடிச்சவங்க எஸ்ஐ போயிடலாம், இப்போ டிகிரி நானே போட்டிருக்கேன், அப்போ போடாது இப்போ போட்டேன், அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது ஏதாவது படிச்சதே தான் இருக்கும், கண்டிப்பாக படிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அது எதுவும் ஜாலியாக இருக்கும், வாங்கி வந்துட்டா அவ்வளோதான். ஈஸியாக வேலை கிடைச்சிடும், வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. ஓகேவா? அடுத்த
ஆண்டு ஓகேங்களா, நீங்களும் ஒரு காவல்துறை பணிக்கு சென்று சிங்கத்தை தலையில் வைத்து ஒரு மிடுக்காக ஒரு ஆண் சிங்கமாகவோ ஒரு பெண் சிங்கமாக வந்து எசகடாமில முதலையா நேற்று உன்னை போல வந்து அமர்ந்திருந்தா சாதிக்கு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து தலையானது நிமிர்ந்து நிக்கிறான். அது காரணம் அவனுடைய உழைப்பு. நீங்களும் உங்க உழைப்பு போடுங்க. அடுத்த ஆண்டுகள் இதே அடுத்த ஆண்டோ இனிவரும் ஆண்டுகள் எப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல எசகடாமில நீங்களும் இந்த இடத்துல நின்று பேச என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓகேங்களா, நல்லா பாத்துக்கோங்க.